ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி அண்ட் பி என்டர்டைன்மெண்ட்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, டேஸ்டியான நெய் உன்னியப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நெய் உன்னியப்பம் செய்கிறக்குங்க ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஒரு அரை கிலோ அளவு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவோட 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து போட்டு ஊற வைங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கோயிலில் கிடைக்கிற அளவு டேஸ்ட்டில் வரும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி நிறையிற அளவு தண்ணி விட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு, அப்பம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுங்கிறது 300 கிராம் அளவு வெல்லம் வருங்க. ஆட் பண்ணிட்டு வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற அளவு இது போல் நல்லா கொதிக்க வச்சுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசி எடுத்து பார்க்கலாங்க, நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவில் தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பக்குவத்தில் மாவு வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லா அரிசியும் மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க, அதாவது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இது போல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்துட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாவை மாற்றிடலாங்க. இப்போது அதே மிக்சி ஜார்லேயே ஒரு அரை மூடி பெரிய தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது கப் அளவில் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் 2 கப் அளவு வருங்க. இப்போ இந்த தேங்காய் துருவில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்து 2 ஏலக்காய் கூட சேர்த்திக்கோங்க. கூட சேர்த்து நல்லா நைஸாக ஓரளவுக்கு நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவு பக்குவத்தில் இருந்தால் போதுமானது. இப்போது தேங்காய் துருவெல்லாம் அந்த அரைச்சி வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணி இது போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு கலந்து கொடுத்த பிறகாடிங்க, நம்ம ஆற வச்சு வச்சுருந்த வெள்ளை கரைசல் எடுத்து இந்த போல் வடிகட்டி ஊற்றிக்கங்க. அப்போ தான் வந்துட்டு தூசிகள் எது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். 1 டீஸ்பூன் அளவு ஆப்பசோடா, 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்திக்கோங்க. சால்ட்டு சேர்த்து மாவை நல்லா இது போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவினுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியோட்டும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்தளவு பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்போது நெய்யப்போ வந்து பணியாறுக்கல்ல தாங்க ஊற்ற போகிறோம். நெய் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து இந்த பணியாறு குழிகளில் விட்டுக்கலாங்க. அதாவது வந்துட்டு பணியாறு குழியில் பாதி அளவு நெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் பிடிக்கணும்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலையும் கூட சுட்டு எடுத்துக்கலாம். பாதி ரீஃபண்ட் ஆயிலும் பாதி நெய் விட்டு கூட சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம முழுக்க முழுக்க நெய்யில் தாங்க சுட போகிறோம். இப்போது இந்த அளவு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பணியாறு குழியிலையும் நிறைய அளவு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இது போலவே மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 நிமிஷம் கழித்து லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மாவு ஊற்றியில் ஒரு சின்ன டிப்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா மாவு ஒவ்வொரு டைம் ஊற்றிலையும் நீங்கள் கலக்கி விட்டு தான் ஊற்றணும். ஏன்னா அடியில் தங்கிடும் மாவுலாம். அதனால் ஒவ்வொரு அப்பம் ஊற்றி எடுக்கையிலையும் நம்ம கலக்கி தான் ஊற்றி எடுக்கணுங்க. இப்போ இது போலவே திருப்பி போட்டு லைட் ப்ரௌன் கலர் வர அளவு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நெய்யப்பம் ரெடிங்க. ஆனால் நெய் அப்பம் ரெசிபி வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுட சுடவே எல்லாமே தீந்துருங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அப்பம்ங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்துட்டு லைக் போடுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் போடையில் தான் என்னுடைய வீடியோக்கள் அடுத்தடுத்த சஜஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ப்ளீஸ் லைக் போட்டுருங்க. சுவையாய் சாப்பிடலாம், சந்தோஷமாய் வாழலாம். நன்றி.